இப்ப நம்ம வந்திருக்கிற இடம் பாத்தீங்க அப்படின்னா திருச்சி பக்கத்துல துறையூர் அப்படிங்கிற ஒரு ஊர். திருச்சில இருந்து ஒரு 1 hour டிராவல் டிஸ்டன்ஸ்ல இந்த ஊர் இருக்கு. இங்க உழுது கிடக்குற இடத்துல இன்னும் 2 நாள்ல சின்ன வெங்காய விதப்பு நடக்க போகுது. கிட்டத்தட்ட 5 acres சின்ன வெங்காயம் சாகுபடி இந்த இடத்துல நடக்க போகுது. கொஞ்சம் கொஞ்சமா கெமிக்கல் முறை விவசாயத்துல இருந்து ஆர்கானிக் முறை விவசாயத்துக்கு மாறலாம் அப்படின்னு நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. சோ சின்ன வெங்காய சாகுபடியில என்னென்ன இயற்கை உயிர் உரங்களை பயன்படுத்தலாம், என்னென்ன உயிர் பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தலாம், வெங்காயத்துல அழுகல் வருது அப்படின்னா அதை எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கறத பத்தி எல்லாம் கலந்து பேசலாம் துறையூர் போயிருந்தேன். இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா வித வெங்காயத்தை தான் இவங்க விதப்புக்கு பயன்படுத்த போறாங்க. சோ இந்த வித வெங்காயத்தை விதைக்கிறதுக்கு முன்னாடி விதை நிறுத்தி பண்றதுக்காக அசோஸ்பைரிலம் அண்டு சூடோமாஸ் இது ரெண்டுலையும் 1.5 liters 100 kilos வெங்காயத்துக்காக நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். உழவு ஓட்டிட்டு பார் போடுறதுக்கு முன்னாடி உங்க இடத்துல அசோஸ்பைரிலம், பாஸ்போ பாக்டீரியா, வேம், சூடோமோனாஸ், பாசிலோசெப்டிலிஸ், பாசிலோமைசஸ் இலாசினம் இது எல்லாத்தையும் திட வடிவில் இருந்தா 1 to 2 kilos, அதுவே திரவ வடிவில் இருக்கு அப்படின்னா 6 liters 1 liter இது எல்லாத்தையும் ஒரு 500 kilos ஒரு 1 ton நல்லா மக்குன தொழு உரம் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க விதைக்கிறதுக்கு முன்னாடி இடத்துல போட்டு நல்லா பரப்பி விட்டுருங்க. சரி இதெல்லாம் கொடுக்குறோம் ஓகே, பட் இது எல்லாத்தையும் எதுக்காக கொடுக்குறோம்? இந்த அசோஸ்பீரிலம் அப்படிங்கறது வந்து தலைச்சத்துக்காக கொடுக்குறோம். பாஸ்போ பாக்டீரியா அண்ட் வேம வந்து மனிச்சத்துக்காக கொடுக்குறோம். இந்த வேம் வந்து பாஸ்பரஸ் சத்தை மட்டும் எடுத்து தராம நுண்ணூட்ட சத்துக்களையும் சில 2nd-level சத்துக்களையும் எடுத்து தருது. அதுக்கப்புறம் இந்த பாசிலஸ் சப்டிலிஸ், அதுக்கப்புறம் சூடோமோனாஸ் இது ரெண்டுமே வேறால பரவக்கூடிய நோய்களை தடுக்குது. கடைசியா உள்ள பாசிலோமைசஸ் இலாசினம் இது எதுக்கு பயன்படுது அப்படின்னா மண்ணுல இருக்கிற சின்ன சின்ன நூர் புழுக்களை அழிக்கிறதுக்காக பயன்படுது. போன சாகுபடியில 8 tons மேல நல்ல விளைச்சலதான் இந்த வயல்ல இருந்து எடுத்திருக்காங்க. ஆனா மழை பெஞ்சு பயிர்கள்ல அழுகல் பிரச்சனைய இந்த வயல்ல எதிர்கொண்டிருக்காங்க. சோ இந்த வெங்காயத்துல பாத்தீங்க அப்படின்னா அழுகல் அப்படிங்கிறது ரொம்பவுமே ஒரு பெரிய ப்ராப்ளம். சோ மழை பெஞ்சிருச்சு, மழை பெஞ்சு வயல்ல தண்ணி தேங்கிருச்சு, இல்ல இந்த வயல்லயே பாத்தீங்க அப்படின்னா அங்கங்க ஒரு 4-5 இடத்துல பயிர்கள் வந்து அழுகுனாப்புல தெரியுது அப்படின்னு உங்க கண்ணுக்கு பட்டுட்டாலே நீங்க சூடோமோனாஸ் இல்ல அப்படின்னா பாசிலோசெப்டிலிஸ் இது ரெண்டுல ஏதாவது ஒண்ண வயல்ல நல்லா எல்லா இடத்துக்கும் பரவுற மாதிரி தெளிச்சு விட்டுருங்க. பூச்சி கட்டுப்பாடு, சரி வெங்காயத்தை விதைச்சாச்சு, விதைச்சு ஒரு 10 நாளைக்கு அப்புறம் வயல்ல அசாடி ரெக்டின் அப்படிங்கிற வேம்பு திரவம் இருக்கு. இது கிட்டத்தட்ட பூச்சிக்கொல்லி மாதிரி தான். இத டேங்குக்கு 50 ml 100 ml வயல் ஃபுல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. அப்புறம் ஒரு 5 நாளைக்கு அப்புறம் வயல்ல களை எடுத்துட்டு வெர்டிசீலியம் விளக்காணி இதை நம்ம லெக்கானி அப்படின்னு கூப்பிடலாம். இலைப்பெனை தடுக்கணும் அப்படின்னா இந்த வெர்டிசிலியம் லெக்கானிய 50 ml ஒரு டேங்குக்கு போட்டு ஸ்ப்ரே பண்ணலாம். அதுவே இலைப்பேன் இருக்கு அதை கொல்லணும் அப்படின்னா டேங்குக்கு 100 ml போட்டு கொஞ்சம் மெதுவா ஸ்ப்ரே பண்ணணும். அப்புறம் 15 நாளைக்கு பெருசா ஒன்றும் வேலை இருக்காது. 20th வந்து அந்த அசாடி ரெக்டின் நீம் பிளஸ் மட்டும் இன்னொரு தடவை ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. அப்புறம் 30th களை எடுத்துட்டு ஏக்கருக்கு 1 kilo வேம், அதே மாதிரி ஏக்கருக்கு 1 kilo மைக்ரோ நியூட்ரியன்ஸ பாசன தண்ணியில எல்லா இடத்துக்கும் போற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. சரி இதை எதுக்கு நம்ம கொடுக்கறோம்? இந்த வேம் அப்படிங்கிறது வந்து பாஸ்பரஸ் சத்தையும் எடுத்து தரும், நுண்ணூட்ட சத்தையும் எடுத்து தரும் அப்படின்னு நான் முதல்ல சொல்லியிருந்தேன். நம்ம சேனல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 2nd-level சத்துக்கள் பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோல வெங்காய மாதிரியான பயிர்கள்ல ஏன் வாசனை வருது அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருப்பேன். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அதுக்கு சல்ஃபர் சத்து தான் காரணம். சோ வெங்காயத்துல தேவையான அளவு சல்ஃபர் இருக்கிறப்போ அந்த வெங்காயம் விளைஞ்சு வர்றப்போ ஒரு நல்ல பஞ்சினஸ் அதாவது ஒரு நல்ல டேஸ்டோட வரும். சோ அந்த வேம் அப்படிங்கிறது வந்து என்ன செய்யும் அப்படின்னா மண்ணுல இருக்கிற 2nd-level சத்துக்கள் அண்டு பாஸ்பரஸ் சத்துக்களை கரைச்சு பயிரோட வேர்கள்ல வந்து சேர்க்கும். இது வந்து மண்ணிலேயே தேவையான அளவுக்கு சத்து இருந்துச்சு அப்படின்னா அதை வேம் பாத்துக்கும். ஒருவேளை மண்ணுல தேவையான அளவுக்கு சத்து இல்ல அப்படின்னா நம்ம அதை மைக்ரோஃபிக்ஸ் கொடுத்து சரி செய்யலாம். இதை செஞ்சு முடிச்சுட்டு வெர்டிசிலியம் விளக்காணியை இன்னொரு தடவை வெங்காய பயிர்கள் மேல ஸ்ப்ரே பண்ணிடுங்க. எதுக்கு அப்படின்னா இலைப்பெண் இருந்துச்சு அப்படின்னா அதை கொல்றதுக்காக தான். அதே மாதிரி சூடோமோனாஸையும் தரவழியா பாசன தண்ணி கூட கலந்து விட்டுருங்க. அப்புறம் நம்ம டைரக்டா 55th பக்கம் போவோம். இந்த நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா வேம் அதே மாதிரி பொட்டாஷ் பாக்டீரியா இது ரெண்டையும் ஏக்கருக்கு 1 kilo ஆர் 1 liter பாசன தண்ணி கூட எல்லா இடத்துக்கும் போற மாதிரி நீங்க செய்யணும். ஏன் அப்படின்னா இது வந்து ஒண்ணு சாம்பல் சத்துக்காகவும் இன்னொன்னு நுண்ணூட்ட சத்துக்காகவும். இந்த டைம்ல இலைப்பேனோட பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா நீங்க திரும்ப வெர்டிசிலியம்ல கனிய ஸ்ப்ரே பண்ணலாம். இல்ல சின்ன சின்ன புழுக்களோட பிரச்சனை இருக்கு அப்படின்னா நீங்க பேசியானாவை ஸ்ப்ரே பண்ணலாம். பேசியானா அப்படின்னா பெவேரியா பேசியானா, இதான் பேசியானா அப்படின்னு நம்ம சுருக்கமா சொல்றோம்.
இது ரெண்டுமே டேங்குக்கு 50-100 ml போட்டு ஸ்ப்ரே பண்ணுங்க. ஸ்ப்ரே பண்றப்போ எப்பவுமே ஈவினிங்ல ஸ்ப்ரே பண்ணுங்க. அப்படி ஈவினிங்ல ஸ்ப்ரே பண்றப்பவும் ரொம்ப மெதுவா ஸ்ப்ரே பண்ணுங்க. இலை வந்து நல்லா நனைகிற அளவுக்கு ஸ்ப்ரே பண்ணுங்க. அப்புறம் தண்ணி கொடுக்கறப்ப கொஞ்சம் பதமா தண்ணிய காய விட்டு நீங்க கொடுக்கலாம். சரி, நான் இங்க சொன்ன பூச்சி மருந்து எல்லாத்தையும் இங்க நினைவுல வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னா, நான் இங்க சொன்ன எல்லாத்தையும் ஸ்கிரீன்ல ஒரு அட்டவணையா போடுறேன், நீங்க அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இந்த அட்டவணையில இருக்கிற உயிர் பூச்சிக்கொல்லிகள், உயிர் பூஞ்சானங்கள், உயிர் உரங்களை நீங்க வாங்கணும் அப்படின்னா நம்ம கிராப்ஸ் கடல்ல நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நீங்க ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா மேல இருக்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. நீங்க ஆர்டர் பண்ற பொருள் கொரியர் ஆர் பார்சல் சர்வீசஸ் மூலமா நம்ம வீட்டுக்கு அனுப்பி வைக்க முடியும். உயிர் உரங்கள், உயிர் பூஞ்சானங்கள், உயிர் பூச்சிக்கொல்லிகள் இது எல்லாமே நம்ம கிராப்ஸ் கடல்ல தரமானதா கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த வீடியோல சொன்ன அசோஸ்பைரிலம், பாஸ்போ பாக்டீரியா, பொட்டாஷ் பாக்டீரியா இது எல்லாம் மண்ணுல எப்படி செயல்படுது, எதுக்காக இதை நம்ம கொடுக்கறோம் அப்படின்னு உங்களுக்கு இன்னும் தெளிவா தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோவை பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.